வணக்கம், நான் தான் உங்க மேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்பேஸ், அண்ட் யூ ஆர் வாட்சிங் மிஸ்ட்ரி அக்னேஷன். சரி, நம்ம முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா அது பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரின்றது என்னன்னா அது இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்றத பத்தியான ஒரு காரணம் தான். இந்த பிக் பேங் அப்படின்றது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சு. அது நம்ம உலகத்தோட 1000 மடங்கு பெருசு. அந்த உலகம் நாளாக ஆக ரொம்ப சூடேறி ஒரு கட்டத்துல வெடிச்சிருச்சு. சுருக்கமா சொல்லணும்னா சேத்துல ஆட்டோ பம் வச்ச மாதிரி சதறிடுச்சு. ஸோ அப்படி வெடிச்சதுனால உருவானதுதான் நம்ம சோலார் சிஸ்டம், கேலக்சி, யூனிவர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த பெரிய உலகம் வெடிஞ்சப்போ உருவான பெரிய பார்ட்டிகல்ஸ் அப்புறம் சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிச்சு. அப்புறம் ஆஸ்ட்ரிலாய்ட்ஸ், கேலக்சிஸ் எல்லாத்தையும் தான். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நம்ம சோலார் சிஸ்டம்லயே இருக்கு. அது என்னன்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி தான். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட்னால தான் நம்ம உலகத்துல இருக்கிற டைனோசர் எல்லாமே அழிஞ்சு போறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எப்படி நம்ம மேல வந்து விழுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல எக்கச்சக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கிறதுனால அதுங்கெல்லாம் சம்டைம்ஸ் ஒன்னுக்கு ஒன்று இடிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் இடிச்சுக்கிறதால ஒரு சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம உலகத்தை நோக்கி வருது. அது நம்ம உலகத்துல பட்டதுனால தான் இந்த மாதிரி விபத்துலாம் நடக்குது. சரி, ஓகே, நான் இப்போ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஸ்பேஸ்ல நம்மள மாதிரியே நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. அது எந்த அளவுலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேலக்சியில 100ல இருந்து 400 பில்லியன் சோலார் சிஸ்டம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆனா இதை விட ஆச்சரியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. நம்ம கேலக்சி மாதிரியே இன்னும் எக்கச்சக்க கேலக்சி இருக்கு. அது எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூனிவர்ஸ்ல 100ல இருந்து 200 பில்லியன் கேலக்சிஸ் வர. சோ அப்ப ஒரு யூனிவர்ஸ்ல எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அது எண்ணிக்கையில இல்லாத அளவுக்கு போகும். சோ அப்ப இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்க யூனிவர்ஸ் இருக்கலாம். ஆனா அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் அது கிடைக்கல. சோ எதனால நமக்கு அதுக்கு தெரியலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான டெலஸ்கோப்ஸ் இன்னும் இல்ல. இதுக்கு மேல எல்லாத்தோட ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த யூனிவர்ஸ்ல மொத்தமா ஆக்குபை பண்ண இடம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 4.9% தான். அப்படி பார்த்தா மிச்ச 95.1% ஃபுல்லா வெறும் இடமா தான் இருக்கு. அதாவது அந்த 4.9% இடத்துல மட்டும்தான் நம்மளோட சோலார் சிஸ்டம், சூரியன், பிளானட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம கிட்டே இருக்கிற சோலார் சிஸ்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஆல்பா சென்டோரி ஏ, அப்புறம் ஆல்பா சென்டோரி பி. இந்த ரெண்டு சோலார் சிஸ்டமே நம்மள விட்டு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது 4.3 லைட் இயர்ஸ் தூரம். லைட் இயர் அப்படின்றது என்னன்னா, லைட் அதோட ஸ்பீட்லயே ஒரு வருஷத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதோ அதுதான் ஒரு லைட் இயர். எதுக்காக லைட்டோட ஸ்பீட கன்சிடர் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, லைட் தான் இந்த யூனிவர்ஸ்லயே ஃபாஸ்டா டிராவல் பண்ற ஒரு விஷயம். சோ அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டீங்கன்னா 300,000 km/s. சோ அந்த வேல்யூவை கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 9,046,007,000,000 km. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் முக்கியமா கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் தங்க நடிச்சிருங்க. அண்ட் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அடுத்து எடுக்க போற வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஏன்னா இது எங்களோட கேரியர்ல எடுத்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோவா கூட அமையலாம். சோ அடுத்த வீடியோவோட உங்களை வந்து பாக்குற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நெவர் எவர் கிவ் அப்.